ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எண்ணெயில் பொரிக்காமல் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இந்த ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதில் ஒரு அரை கப் தேங்காய் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்க்கறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன வாழைப்பழமாக எடுத்திங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க, பெரிய வாழைப்பழம்னா ஒரு வாழைப்பழம் சேர்த்தா போதும். மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக தான் இதில் நம்ம சேர்க்கணும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தா தான் நமக்கு இந்த அடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கை வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த வாழைப்பழத்தோட இந்த கோதுமை மாவை வந்து நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதாக கலந்துடணும். இந்த மாவு வந்து நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கையில் ஒட்டுற பதத்தில் நல்ல சாஃப்டான மாவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வந்து இதை பிசையணும். மாவு வந்து இந்த அளவுக்கு கையில் ஒட்டுற பதத்தில் இருக்கணும். இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நான் இந்த பெரிய கப்பில் தான் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது கூட முக்கால் கப் நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம். இந்த தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பதமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பூரணம் வந்து ரெடியாக இருக்குது, மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இந்த மாதிரி வாழை இலையை வந்து ஸ்டவ்வில் லைட்டாக வாட்டிட்டு எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் லைட்டாக வாட்டிட்டு எடுத்திங்கன்னா தான் நமக்கு அடை மடிக்கும் போது நமக்கு இலை வந்து கிளியாமல் இருக்கும். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாவு வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய பால் சைஸில் எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு இலையில் வந்து தண்ணி தொட்டு நல்லா வந்து தின்னாக தட்டணும். அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பூரணத்தை இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து மடித்து விட்டுறணும். இதை லைட்டாக அந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா நமக்கு ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வந்து சைடில் நல்லா அழுத்தி விட்டோம்னா நமக்கு பூரணம் வந்து வெளியே வராமல் நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான், சூப்பரான இலை அடை வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதே மாதிரி எல்லா அடையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த தேங்காய் பூரணம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இப்போ எல்லா இலையடையுமே இதே மாதிரி மேலே வச்சு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். இது ஒரு 15 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நமக்கு அடை வந்து நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நல்ல வாசனை வந்ததும் இலையடையை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் அழகாக வந்திருக்கும். இந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஆற விட்டணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றணும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் சாஃப்டான ஒரு அடை வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. நம்ம இதில் வாழைப்பழம் தேங்காயெல்லாம் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உள்ள தேங்காய் பூரணம் வச்சதுனாலையும் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த எண்ணெய் இல்லாத வெள்ளச்சக்கரை இல்லாத ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.